காஸ்ட் அயன் குக்வேர் வந்து வாங்கியிருக்கேன். இந்த காஸ்ட் அயன் கடாய் கூட இந்த தாளிப்பு கரண்டி வந்து ஃப்ரீயாக வந்தது. வாங்கின உடனே டிஷ் லிக்விட் விட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி இதில் போட்டு வதக்கி எடுத்துட்டா போதும். இது சீசன் ஆயிரும், அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக பயன்படுத்தலாம். காஸ்ட் அயன் குக்வேரில் தக்காளி சமைக்கலாமா, புளி சமைக்கலாமா, புளிப்பான ஐட்டம் எல்லாம் சமைக்கலாமான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. காஸ்ட் அயன் குக்வேரில் நீங்கள் என்ன வேணாலும் சமைக்கலாம், ஆனால் சமைச்ச உடனேயே அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. புளிப்பான ஐட்டங்களை எல்லாம் ரொம்ப நேரம் அந்த காஸ்ட் அயன் குக்வேர்லேயே விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இரும்பு வாசனை வந்து அந்த சாப்பாட்டில் கலந்துரும். நம்ம இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறதால நம்ம சாப்பாட்டில் இரும்பு சத்து நம்மளுக்கு சேருது. ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனீமியா வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம். இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம என்னதான் வேறு பாத்திரத்துலலாம் சமைச்சாலும் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் போது அந்த ருசியே தனி தான். இரும்பு பாத்திரத்தில் செய்கிற டேஸ்ட்டு வேறு எந்த பாத்திரத்துலேயும் வரவே வராது.